ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைவ் தமிழ்டெக் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் பொன்குமார். ஆன்லைனில் நம்மளுடைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி அது மூலமாக ஈஸியாக ஏர்னிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அமேசான் மூலமாக தான் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அமேசானில் மெர்ச் பை அமேசான் சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி அது மூலிமா ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து டிசைன் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, அதாவது நான் புது புது டிசைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அரிய வாய்ப்பு தான் இது, செம ஆப்பர்ச்சுனிட்டி இது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெர்ச் பை அமேசானா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து அமேசானில் உங்களுடைய டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கஸ்டமர் வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க, அதாவது ஒரு டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஸோ அமேசானே வந்து அது பிரிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில கமிஷன் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய காசு தான் வந்து நமக்கு தருவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட் வந்து ஒரு $15 இருக்குன்னா, $15 பிரிண்ட் அவுட் பண்ணி ஹோம் டெலிவரி போயிட்டு ஒரு $10 இல்லை $9 எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு $6 இல்லை $5 தான் வந்து நமக்கு தருவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அமேசான் மெர்ச்சில் நம்மளோட டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக வந்து அமேசான் மெர்ச்சில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா, அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கிடைக்காது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணி இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து 10 times வந்து அமேசான் மெர்ச்சில் வந்து அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணேன். ஆனால் எனக்கு 10 times வந்து எனக்கு அப்ரூவல் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த 10 times அப்ளை பண்ணதில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னா வந்து பெரிய மிஸ்டேக்னு சொல்லி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொன்னால் அவங்களும் வந்து ஈஸியாக வந்து அமேசான் மெர்ச்சில் வந்து அப்ரூவல் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். 11 times வந்து நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா 10 times நான் அப்ளை பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 11 times வந்து நான் அப்ளை பண்ணும்போது நான் ஈஸியாக வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ரூவல் வாங்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நான் எதுவுமே வந்து லைஃப் ப்ரூஃபாக வந்து காட்ட போகிறது இல்லை. ஏன்னா வந்து ஸோ லைஃப் ப்ரூஃபாக வந்து காட்டிட்டுனா அது வந்து ஸோ நான் ஒரு சீரியஸாக கண்டினியூவாக வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம நீங்கள் அமேசான் மெர்ச்சில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா, பாதிக்கு பாதி பேர் வந்து எல்லாமே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் நம்ம வந்து ஸோ அமௌண்ட்டே வந்து ஒரு கண்டினியூவாக வீடியோஸாக போட்டிங்கன்னா ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து அமௌண்ட் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அதனால தான் வந்து கண்டினியூவாக வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. யூடியூப் பார்க்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் இருக்கும். ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்கும். ஸ்டேட்டப் போய் டவுன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் லைவ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்னு இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 options வரும். ஆல்ஸ்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட வீடியோ சுயமாக இருக்காமல் பார்க்கலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 3 options வரும். டிஃபால்ட்டாக இருக்கிறத சி ஃபர்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜிலும் நம்மளோட வீடியோ சுயமாக இருக்காமல் பார்க்கலாம். கூகுளில் அமேசான் மெர்ச்சின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும். மெர்ச் பை அமேசான் இருக்க போகிறங்க. merch.amazon.com இருக்குது. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒரு நியூ டேபை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், மெர்ச் பை அமேசான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் சைன்இன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்க போகிறங்க, இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு அமேசான் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம்ல அமேசான் அந்த அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா வந்தீங்கன்னா புதுசாக வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட்டிவர் அமேசான் அக்கௌண்ட் இருக்க போகிறங்க, இது கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். கிரியேட் அக்கௌண்ட், உங்களுடைய நேம் கொடுக்க போகிறீங்க, இமெயில் பாஸ்வேர்டு, அப்புறம் திரும்ப வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. இது நெக்ஸ்ட் பேஜில் கிரியேட்டிவர் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு கோடு வரும். ஸோ அந்த கோடு எடுத்து நீங்கள் உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பரில் வந்து அதிலையும் வந்து வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ ஒரு 6 numbers வரும். அதை நீங்கள் எடுத்து சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் இது. இதெல்லாம் 1 time வந்து படித்து பார்த்துக்குங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து படித்து பார்த்ததுக்கப்புறம் ஸோ கேன்சல் கொடுக்காமல் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 steps தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இருங்க, ஓப்பன் ஆகட்டும். இங்கே இருக்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், அப்ளை ஃபார் மெர்ச் அமேசான் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 3 options தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஸ்னஸ் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நம்மளோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அண்டு ரூட்டிங் நம்பர், இதுக்கு வந்து பெயினியர் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ கீழே வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஸோ சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் ஆர் அதர்ஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வேணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஈஸியாக வந்து மூணு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிகின் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ சைடில் பாருங்கள் மை அக்கௌண்ட்னு சொல்லியிருக்குல்ல, இதில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மை ப்ரொஃபைல், பேமெண்ட் அண்டு பேங்கிங், அப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், இதை தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிகின் அப்ளிகேஷனில் ஒரு மூணு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ மை ப்ரொஃபைலில் தான் இப்போ இது இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நம்மளுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க போகிறோம், அப்புறம் இமெயில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அட்ரஸ் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து அப்படியே வந்து கொடுக்கக்கூடாது, பெயினியர் அக்கௌண்ட்டில், ஸோ பெயினியர் அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து வேணும். ஸோ பெயினியர் அக்கௌண்ட்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து இதில் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஸோ மெர்ச் பை அமேசான் அக்கௌண்ட் வந்து கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஸோ பெயினியரில் என்ன அக்கௌண்ட்டில் அதாவது அட்ரஸ் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் இருக்கேன், சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பெயினியரில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வந்து கொடுங்க. ஸோ அட்ரஸ் நான் வந்து கீழே வந்து ஒரு நோட் பேடில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்லாம் உங்களுடைய பெயினியர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்ஸில் வந்துட்டு வியூ பில்லிங் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அது வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தெளிவாக காட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பில்லிங் அட்ரஸ், இதை தான் வந்து இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த அட்ரஸ் தான் வந்து கொடுக்கணும். தப்பாக எதுனா கொடுத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து கிடைக்காது. ஸோ அட்ரஸ் கொடுக்கும்போதே வந்து எல்லாமே வந்து பார்த்து கொடுங்க. ஸோ உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல் எஸ் அபவுட் யுவர் பேங்க், இதில் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து ஸோ நம்மளுடைய பக்கத்தில் இருக்க ஊரில் இல்லை நம்மளுடைய ஸ்டேட்லேயே வந்து எஸ்பிஐ இல்லை இந்தியன் பேங்க் இருக்கு. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரூட்டிங் நம்பர் வந்து செக் பண்ணுறேன், எங்கடா இருக்க ரூட்டிங் நம்பர்னு சொல்லிட்டு நான் நெட்ல செக் பண்றேன், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ நான் அப்புறம் வந்து சர்ச் பண்ணேன், ஸோ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்தேன், அது மூலியமா தான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், என்னென்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட் இல்லை வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் சப்மிட் பண்ணேன், ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் அக்கௌண்ட் தான் வந்து சப்மிட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பெயினியர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ இருக்குது, போயிட்டு பாருங்கள். நமக்கு தேவையானது இப்போது பெயினியர் அக்கௌண்ட், ஏன்னா வந்து ஃபாரின் அக்கௌண்ட் நம்பர் வேணும், ரூட்டிங் நம்பர் வேணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு வேர் இஸ் யுவர் பேங்க், பேங்க் வந்து எந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு அதிலே வந்து பெயினியர்லேயே வந்து ஒரு நாலு கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நான் வந்து யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா சப்போர்ட் ஆகாது, சப்போர்ட் பேமெண்ட்ஸ் டு பேங்க் கண்ட்ரி டு ரிலிஜியன், ஸோ இவர் நோஸ் வந்து செலக்ட் ஆகாது, ஏன்னா வந்து சப்போர்ட் இல்லை. அதனால் வந்து நமக்கு யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர், ரூட்டிங் நம்பர், பேங்க் ஆஃப் நேம், ஓகேங்களா. இதுலேயும் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயினியர் அக்கௌண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணும் போது ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்போம், ஸோ செக்கிங் அக்கௌண்டா இல்லை சேவிங் அக்கௌண்டான்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மேட் வந்து நல்லா பார்த்துக்குங்க, ஒன்று சேவிங் அக்கௌண்டா இல்லை செக்கிங் அக்கௌண்ட், சாரி செக்கிங் அக்கௌண்டான்னு சொல்லிட்டு இதில் ரெண்டுமே வந்து கன்ஃபியூஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதிலும் வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கஷ்டம், ஓகேங்களா. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து அப்ரூவல் கிடைக்கும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பெயினர் ஓக்கனில் வந்துட்டு ஸோ ரிசீவில் வந்து குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கும் பாருங்க. ஸோ குளோபல் பேமெண்ட் சர்வீஸ் இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வந்தால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒன்ஸ் டைம் இப்போது அமேசான் கிண்டில் இந்த மாதிரி வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபண்டு தருவாங்க. ஸோ மந்த்லி மந்த்லி வந்து ஒரு டாலர் இல்லை வந்து ஒரு 0.50 டாலர் ஓகேங்களா. ஸோ அதாவது 50 சென்ட் வந்து வரும், 50 டாலரில் 50 சென்ட் வரும். இது வந்து மந்த்லி வந்து ஃப்ரீயாகவே வந்து தருவாங்க ஃபண்டு மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் இருக்கு பாருங்க. நீங்கள் அப்படியே வந்து ஒரு பெயினர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாதீங்க, ரெஃபரல் மூலிமா வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யூஎஸ் இந்த அக்கௌண்ட் இருக்கு, இதில் வந்து கண்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 4 கண்ட்ரி இருக்கு. ஸோ ஹோல்டர் நேம் வந்து இது இருக்கு பாருங்க, ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் இது ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து வெரிஃபை அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது, காப்பி பண்ணுறேன். அப்புறம் ரூட்டிங் நம்பர். ஸோ இதில் வந்து நான் இப்போ தான் வந்து நம்ம நிறைய வந்து எஸ்பிஐ பற்றி இல்லை ஸ்டேட் பேங்க் பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணேன். பட் அப்போ யூடியூப்பில் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி ரூட்டிங் நம்பர்னு சொல்லிட்டு தனியாக ஃபாரின் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ரூட்டிங் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்னுடைய நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இதாக இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பேங்க் ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்துருங்க, ஆட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மை ப்ரொஃபைல் அப்புறம் பேமெண்ட் அண்ட் பேங்கிங் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்டேட்டஸ். இதில் வந்து நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கன்ஃபார்ம் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள், சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து மெச்சிபோய் அமேசான் வந்து அக்கௌண்ட் வந்து கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இல்லை பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூ யூஎஸ் பர்சன். ஸோ நான் வந்து யூஎஸ் பர்சன் இல்லை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நோ கொடுத்துட்டு ஏஜென்ட் மூலிமா வந்து சேர்க்குறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க, நோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல் நேம் ஓகேங்களா, பவன்குமார். ஸோ இதில் என்ன நேம் இருக்கோ, பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில், ஸோ கண்ட்ரி சிட்டிசன், ஸோ இந்தியாவில் இருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டென் வேல்யூ இருக்குல்ல இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து நேம் அட்ரஸ் அப்புறம் ஒரு சில ஆப்ஷன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்க இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூஎஸ்எல் இருந்தீங்களா, ஸோ யூஎஸ்என் பர்சன் சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து இல்லைனா வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா ஏஜென்ட் மூலிமா வந்து ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபுல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் வந்து கொடுக்கணும். உங்களுடைய கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து பெயினியர் அக்கௌண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டென் வேல்யூவில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, இந்தியா இருக்கும் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும். ஸோ பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிரிண்ட் ஃபார்ம் மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு சப்மிட் கொடுத்துருங்க.
ஓகேங்களா. ஸோ சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க. ஸோ 50% டேக்ஸ் இங்கே இருக்கிறது வந்து நம்ம பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம், ஆனால் பட் வந்து நமக்கு அது எந்த ஒரு யூசேஜுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் இதுவும் வந்து நம்ம, ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதுவும் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம், பேமெண்ட் பேங்கிங் இதுவும் வந்து ஃபில் பண்ணிட்டோம், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுவும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து மூணுதல் வந்து இன்னொரு டைம் வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன் நான் பண்ண மிஸ்டேக்கை. ஸோ இதில் இருக்கிற அட்ரஸ் மை ப்ரொஃபைலில் இதில் இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பெயினியர் அக்கௌண்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் அதே நேம் அதே தான் இருக்கணும். ஓகேங்களா. இது எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் வந்தாலும் வந்து அக்கௌண்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேங்கிங்கில் வந்து, ஸோ அதில் என்ன பெயினியர் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. அதில் வந்து லைட்டாக கூட சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்படி ஓப்பன் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் மூலியமாக வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ரெஃபரல் மூலியமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நீங்கள், ஸோ பேன் கார்டில் என்ன நேம் என்ன அட்ரஸ் இதில் என்ன அட்ரஸ் இருக்கோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் என்ன அட்ரஸ் என்ன இது கொடுத்துருக்கீங்களோ அதையே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் டைம் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. சேவ் ஒன் கண்டினியூ இருக்கு பாருங்கள், இது கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷனுமே வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தபடியாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன லிங்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல இதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். இதுக்கு வந்து நான் யூடியூப்லேயும் வெப்சைட்லேயும் வந்து நிறைய சர்ச் பண்ணி ஒரு ரெண்டு ஃபார்மேட் லெட்டர் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரி டைப் இருக்குது பாருங்கள் இதில் வந்து. ஸோ ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு டைப் இருக்கும். ஸோ டிஷர்ட் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷன் நேம் வந்து உங்களுடைய நேம் இல்லை உங்களுடைய வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். நான் வந்து நிறைய யூடியூப்லேயும் ஸோ வெப்சைட்ல வந்து சர்ச் பண்ணி தான் ஸோ எது நல்லா இருக்குமோ அது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர் வந்து அப்படியே இருக்கும். இந்த லெட்டர் வந்து நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து இதில் என்ன இருக்கோ அப்படியே வந்து காப்பி பண்ணி போடாதீங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்களும் வந்து ஸோ லைட்டாக கொஞ்சம் கதடிச்சு அப்படியே வந்து ஜாயின் பண்ணி அப்படியே வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கா மாதிரி வந்து ஃபார்மேட்டில் வந்து சப்மிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேருக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 50 பேர் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஏன்னா லெட்டர்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ காப்பி பண்ண அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து காப்பி பண்ண டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து என்னுடைய நேம் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய வெப்சைட் நேம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட் நேம். கீழே வந்து இன்னும் நேம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய நேம் மாற்றிக்குங்க. அப்புறம் வெப்சைட் இருக்கும். இதுதான் ரெண்டு சேஞ்ச் பண்ண போறீங்க. அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் கதை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மெர்ச்சி பை அமேசானில் எப்படி டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி ஏன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம் ஸோ வைரல் ஸ்டைல் இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ்க்காகவே நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கான வெப்சைட்ல போயிட்டு ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான லிங்க்கு, ஸோ நீங்கள் டிஷர்ட் வந்து அதுக்கான லிங்க் வந்து கீழே ஒரு அஞ்சு இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கீங்களோ அதுக்கான லிங்க்லாம் வந்து எடுத்துக்கோங்க. லிங்க்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நேம் வெப்சைட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அப்புறம் லைட்டாக அடிஷ்னலாக வந்து கதை விட போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதர் பிளாட்ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வெறும் ஃபார்ம் மட்டும் சைன் அப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கிடைக்கிறதுக்கு 10 டைம் வந்து அப்ளை பண்ணால் எனக்கு வந்து அப்ரூவலே வந்து கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணால் அவங்களுடைய டேலண்ட்டுக்கு அவங்க அதிகமாகவே ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நான் நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணேன், பட் அப்ரூவல் ஆகிறதுக்கான வழிமுறைகளை யாருமே வந்து அதிகமாக சொல்ல. ஓகேங்களா. ஸோ ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, ஆனால் வந்து அவர் வந்து லெட்டர் ஃபார்மேட் மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. வெப்சைட்ல வந்து உங்களுடைய வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இ காமர்ஸ் வெப்சைட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறங்க. இ காமர்ஸ் வெப்சைட்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் இ காமர்ஸ் வெப்சைடு. ஸோ அது வந்து நம்ம இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணேன்னா அது வந்து இ காமர்ஸ் வெப்சைட் தான். ஓகேங்களா. இமேஜில் என்ன இது இருக்கோ அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்து போடுறேன். சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு, இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ 14 நாளே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு என்ன ரிசல்ட்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற தப்பு, ஸோ பெரிய தப்பாக இருந்தால் நமக்கு பெருசாக பெரிய தப்பு பண்ணுறோன்னு சொல்லி தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் வந்து நமக்கு மெச் பை எமர்ஷனில் ஸோ கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உறுத்து பாருங்க. ஸோ அட்ரஸ் அப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அமேசான் மேட்ச்சில் அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து அது கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேற வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா. I'm catching my